بسم الله الرحمن الرحيم. யூதர்கள் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு நிலையை கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டிருக்கின்றார். பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் எதிரியாக போகின்றான் என்றால், ஏன் எதிரியாக மாறுகின்றான் என்பதற்கு நீங்கள் பல்வேறு காரணங்களை தேடினாலும், மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த மனிதன் மீது இவன் கொண்ட பொறாமை. அதுதான் யூதர்கள் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கும் காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நுபுவத்தை எடுத்துக்கொண்டு மதீனாவிற்கு வருவதற்கு முன்பாக யூதர்களில் இருந்துதான் நபி அனுப்பப்படுவார், அவர்கள்தான் நுபுவத்தினுடைய வாரிசுதாரர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்று யூதர்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தது. எப்பொழுது ஹரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்களோ இவர்களுடைய கனவு தகர்ந்து விட்டது. ஏனென்றால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்களிலிருந்து ஒருவர் நபியாக வந்திருக்கின்றார். பனு இஸ்ரவேலர்களினுடைய நபியின் காலம் முற்றும் பெற்று விட்டது. இவர்தான் கடைசி நபி. இந்த இறுதி நபிக்கு பிறகு இனிமேல் நபி வரப்போவதும் இல்லை. இப்பொழுது பொறாமை தீ யூதர்களுடைய உள்ளத்திலே கணர ஆரம்பித்து விட்டது. கணன்று கொண்டிருந்த இந்த பொறாமை தீ பல்வேறு நேரங்களிலே போர் வடிவத்தில் வெளிப்படும், பல்வேறு நேரங்களிலே கலாச்சார தாக்குதல் வடிவத்தில் வெளிப்படும், பல்வேறு நேரங்களிலே ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் மீது பயங்கரமான தாக்குதலாகவும் வெளிப்படும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியது. அல்லாஹும் தன்னுடைய அருள்முறையிலே சொல்கின்றான், உங்களுடைய மிக பெரும் எதிரியாக நீங்கள் யூதர்களை பார்ப்பீர்கள். காரணம், அவர்களுடைய உள்ளத்திலே இத்தகைய பொறாமை தீயை அல்லாஹு தலை எரிய வைத்து விட்டான். இன்னொரு ஆயத்திலே சொல்லுகின்றான், ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹ் மரலா, அவர்களுடைய உள்ளத்தில் இந்த பொறாமை என்ற நோய் இருக்கின்றது, இந்த நோயை அல்லாஹ் இன்னும் கொழுந்து விட்டறிய செய்வான். பொறாமைக்காரர்களுக்கு எது நிவர்த்தியை கொடுக்கும்? மரணம் ஒன்று மட்டும்தான் நிவர்த்தியை கொடுக்கும் என்று அல்லாமா சாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஒரு அற்புதமான தத்துவ நூலிலே சொல்லுகின்றார். பொறாமைக்காரனை அவன் போக்கில் நீ விட்டுவிடு, மரணம் மட்டும்தான் அவனுடைய பொறாமையை நிவர்த்தி செய்யும். எனவே பொறாமை என்பது அவர்களுடைய உள்ளம் இருக்கும் காலமெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். காரணம், யூத சமூகமும் வானில் இருந்து வேதம் இறக்கப்பட்டு தூதர்கள் நியமிக்கப்பட்டு ரசூல்மார்கள் வழிநடத்தப்பட்டு ரசூல்மார்களால் வழிநடத்தப்பட்டு அதற்கு பிறகு உருவான சமூகம். இதே போன்றுதான் இஸ்லாமிய சமூகமும் வானிலிருந்து வேதம் இறக்கப்பட்டு ரசூலால் வழிநடத்தப்பட்டு அந்த ரசூலின் மூலமாகவே வழிநடத்தப்படுகின்ற சமூகம். இவர்கள் தங்களுடைய சமூகத்தை விட்டுக் கொடுப்பதற்கு இவர்களுக்கு மனமில்லை. இவர்களும் இஸ்லாத்தில் வந்து ஐக்கியமானால் மட்டும்தான் இப்போது அவர்கள் உண்மையான மார்க்கத்தின்படி தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்களாக மாற முடியும். ஆனால் அதற்கு அவர்களுக்கு இயலாமல் போகின்றது. அதற்கு ஒரே காரணம், பொறாமை மட்டும்தான். எனவே இயற்கையாகவே அவர்களிடத்தில் அந்த பொறாமை குணம் இருக்கும். அந்த பொறாமையின் காரணமாக அவர்கள் இஸ்லாத்தை எதிர்த்துக் கொண்டிருப்பார்கள். அந்த எதிர்ப்பில் இருந்து எப்படி வெளிவருவது என்பதை நாம் தான் யோசிக்க வேண்டுமே தவிர, அவர்களிடத்திலே அந்த பொறாமை இருக்கக்கூடாது என்றோ, அவர்கள் சண்டையே இடக்கூடாது என்றோ நாம் எதிர்பார்க்க முடியாது. அது கியாமத்து வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.